எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேடித்தண்டல் சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ அப்படின்னா தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. காலர் நெக்கு சுடிதாருக்கு எப்படி அளவு எடுக்கிறது, என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், இனிமேலும் போட போகிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போது நார்மலாக நீங்கள் எந்த டிசைனிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிசைனிங் சுடிதாராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும், மார்பு சுற்றளவை அளக்கணும். ஓகேங்களா, இந்த மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும், இதுதான் என்னது, மார்பு சுற்றளவு. ஓகேங்களா, இதில் எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக அளந்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உயரம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். மற்ற எந்த அளவுகளாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நீங்கள் மற்ற அளவு டாப்பு எடுக்கிறப்ப இந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அளக்கலாம். அதாவது ஷோல்டரோட எட்ஜில் அளக்கலாம், ஆம்கோல் பக்கத்தில் அளக்கலாம், சென்ட்ரல் அளக்கலாம், எங்கே வேணாலும் அளக்கலாம். ஆனால் இந்த காலர் நெக் சுடி அப்படின்னு உங்களுக்கு வரும்போது இங்கே பாருங்கள், உங்களுடைய இந்த காலரோட எங்கே ஜாயின் ஆகி இருக்குதோ இந்த ஷோல்டர், அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அளக்கணும். சுடிதாரோட அந்த ஷோல்டர் காலரோட ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கீழே எட்ஜு வரைக்கும் நமக்கு 42 இன்ச்சுக்கு பக்கத்தில் வருது. ஓகேங்களா, அப்படி தான் நாம் என்ன பண்ணணும், ஹைட் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிறைய பேருக்கு டவுட்டு எதில் வரும் அப்படின்னா, இந்த கழுத்தோட அகலம், கழுத்தோட உயரம், இந்த ரெண்டும் எடுக்கிறது தான் ரொம்பவே டவுட் வரும். அது பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்ட்டு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல எந்த விதமான சுருக்கமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஓகேங்களா, ஓகே, இதில் இந்த இடத்துல வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா பீஸ். ஓகேங்களா, இப்போது உங்களுடைய இந்த பீஸ் எங்கே வர இருக்குதோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் இருக்கிற அளவை நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா, இது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸு. ஓகேங்களா, இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு எந்த இடத்துல முடியுதுன்னு தெரியும். அந்த இடத்துல இது மாதிரி வைங்க. வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். நமக்கு 3.25க்கு நேராக நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயின் ஆகிருக்கு. ஆனால் நாம் கட் பண்ணும்போது 3 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். ஏன்னா அந்த பிசுறு பகுதி இந்த ஷோல்டருக்கு, இந்த காலருக்கு உள்பகுதியில் இருக்கும். அதனால் இதனுடைய கழுத்தோட அகலம் 3.25, கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது ரெடி அளவு 3. அப்போது கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணியிருப்பாங்க, 4 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மேல் பகுதியில் போயிருக்கோம் நமக்கு. அதனால் எவ்வளோ வரும், 2.25 தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இந்த கழுத்து பகுதியை அளக்கணும். இதில் நிறைய பேர் நிறைய கழுத்து பகுதியில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த இடத்த தொடர்ந்து வர்றது நமக்கு ஷோல்டர் தான். இந்த ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இருந்து இப்படி நான் வச்சு காட்டும் போதே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கிராஸ் தெரியுது. இப்போது எல்லா சுடிதாருக்கும் நீங்கள் இந்த கிராஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டெய்லர்ஸ் வைப்பாங்க தான். ஆனால் நீங்கள் மற்ற சுடிக்கு டாப்புக்கு வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காலர் நெக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 0.5 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும், இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா நமக்கு இப்போ இங்கே தான் வரும். இங்கே பாருங்கள், இதுதான் இதோட ஸ்ட்ரெயிட்டு. ஆனால் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வருது ஓகேங்களா. ஆஃப் இன்ச்சிலேருந்து இதுக்கு நல்லா தாராளமாக 3/4 இன்ச் வரைக்கும் இந்த ஸ்லோப்பு ஸ்ட்ரைட்டாக வர்ற இடத்துல இப்படி ஸ்லோப்பாக கட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு டாப்புக்கு கை பெண்டு போடுறது வந்து நல்லாவே உங்களுக்கு இப்படி வளைஞ்சு ஏறி வரும். ஆனால் இந்த காலர் நெக்கு சுடிதாருக்கு வந்து அப்படி வராது. அதனுடைய ஆம் ஹோலோட ஹைட்டே நார்மல் சுடிக்கும் இந்த சுடிக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட 1 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 7 இன்ச்சு. இப்போ நார்மலான சுடிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 6 இன்ச்சே போதும் ஓகேங்களா. ஏன்னா இந்த வளைவு வந்து நல்லா உள்ளே ஏறி நமக்கு ஷேப் கொடுக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இந்த இடம் இந்த மார்பு சுற்றளவு வந்து இது கழுத்து க்ளோஸில் இருக்கிறதுனால அது தன்னால் விரிஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. அப்போது நம்ம பாடி வந்து மார்பு சுற்றளவுல சைஸ் என்ன இருக்கோ அதே சைஸ் தான் நாம் இங்கே இருக்கிற கிளாத்தை கொண்டு வந்து நாமே தான் கட் பண்ணி வைக்கணும். அதனால் இங்கே வந்து நமக்கு விரிஞ்சு கொடுக்காத காரணத்தால் அதனால தான் இங்கே நமக்கு 7 இன்ச்சு தேவைப்படுது ஓகேங்களா. இந்த 7 இன்ச்சையும் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைக்கணும். உங்களுக்கு தெரியும். இந்த ஆம்ஹோல் பெண்டையும் நீங்கள் ரஃபாக அளந்துக்கோங்க. இதில் 8.75 வரைக்கும் இருக்குது இந்த ஆம்ஹோலுடைய பெண்டு ஓகேங்களா. இதில் நெக்ஸ்ட்டு அளக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்பு சுற்றளவு, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்டு ஓகேங்களா. இந்த இடம் வேஸ்ட் ரவுண்டு. அப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் நல்லா ஒரு கேவ் மாதிரி வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கேவ் மாதிரி வந்திருக்கா. இந்த இடம்தான் ஹிப்பு. இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. 17. இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருந்தது? 18 இருந்தது. இது அதை விட 1.5 இன்ச் கம்மியாக இருக்குது. இப்போ வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது அதை விட பெருசாக இருக்கும் ஓகேங்களா. மார்பு சுற்றளவை விட மேக்ஸிமம் வேஸ்ட் ரவுண்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த ஓப்பனில் கரெக்டாக வச்சு அளந்துக்கோங்க. இது வந்து 22 இருக்குது. இது வந்து ஒரு அதாவது நார்மலாக வேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து 18 விட கம்மியாக தான் என்ன இருக்கும் இந்த இடுப்பு பகுதி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக அதாவது மார்பு சுற்றளவை விட 2 இன்ச்சுக்கு மேலே நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வர்றது 2 இன்ச்சுக்கு மேலே வரும் வேஸ்ட் ரவுண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ஈவனாகவும் இருக்கும். அது அவங்க ஃப்ரீயாக போடுறதாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க பாடி ஷேப்பாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நாம் என்னென்ன அளவுகள் பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதனுடைய ஹைட்டு எப்படி அளக்கணும் அப்படின்றத சொல்லித்தந்தேன். இங்கேயே நமக்கு 3 அளவுகள் இருந்தது. மார்பு சுற்றளவு, ஹிப்பு, அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு, மொத்தம் 4 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்துடைய அகலம், கழுத்தோட உயரம், இது 2 6, ஷோல்டரோட 7 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய ஆம்ஹோல் வளைவு, ஆம்ஹோல் பெண்டு 8 9 ஐட்டம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது நார்மலாக இந்த கழுத்து உயரம் நாம் பார்த்தோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது முன்பகுதிக்கு வேறு கழுத்து உயரம், பின்பகுதிக்கு வேறு கழுத்து உயரமாக இருக்கும் ஆக்சுவலி ஓகேங்களா. ஆனால் நாம் இந்த காலர் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கட் பண்ணும்போது பின்கழுத்தை கட் பண்ணவே கூடாது. இது பாருங்கள், ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வருது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷோல்டரை முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பின்பக்கத்துக்கு வெறும் 1/2 இன்ச்சு கூட சில பேர் கட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நாம் வச்சு அந்த இடத்துக்கு ஷேப் எப்படி வச்சா கரெக்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி 2வது தான் கட் பண்ணணும். இந்த பின்கழுத்து உயரம் தான் 10வது அளவு. ஆனால் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது வெட்டும்போது ஓகேங்களா. உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் எப்படி இது பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எடுக்கணும். ஓகே, இப்போது நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸும் எடுக்கிறேன், சுடிதாரும் எடுக்கிறேன், நெக்ஸ்ட்டு பாவாடை சட்டையும் எடுக்கிறேன். நீங்கள் 3க்குமே ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3க்குமே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 1000 ரூபீஸ் 3க்கு ஜாயின் பண்ணால், 2க்கு ஜாயின் பண்ணால் 700 ரூபீஸ், 1க்கு ஜாயின் பண்ணா 400 rupees ஓகேங்களா அந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன் ரொம்ப தெளிவான டீடைல்டா உங்களுக்கு டீச் பண்ற வீடியோவா இருக்கும் வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புறேன் நான் நீங்க கம்ஃபர்ட்டபிளான நேரத்துல நீங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்ப வேணா என்கிட்ட டவுட் கேட்கலாம் நான் டிராயிங்லாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவா யார் பார்த்தாலும் புரியுற மாதிரி நான் வீடியோஸ் போட்டுர்க்கேன் இந்த opportunity-யை நீங்க யூஸ் பண்ணனும் நான் விரும்புகிறேன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணனும் விரும்பறவங்க நீங்க என்ன कांटेक्ट பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோக்கு போயிரலாம் இப்போ அந்த அளவுகள் நீங்க எடுத்துட்டீங்க இல்லையா இப்போ பாருங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்றத அந்த கழுத்துடைய அகலம் இங்க பாருங்க இது கழுத்துடைய அகலம் இத வந்து நாம இது மாதிரி போட்டுக்கறோம் ஓகேங்களா நான் இது அளந்து வைக்கல சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக அப்ராக்ஸிமேட்டா வைக்கிறேன் ஏன்னா 2.25 அப்படிங்கிறது இவ்வளவு வருமா அப்படி நினைச்சுக்காதீங்க 2.25 னா நாம தையலுக்கும் சேர்த்து 3.25 வைக்கணும் இல்லையா இங்க வருது ஓகேங்களா நான் அப்ராக்ஸிமேட்டா வச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு நீங்க பின் கழுத்துக்கு கட் பண்ணவே கூடாது நான் சொன்னேன் இல்லையா அப்படி கட் பண்றவங்க எப்படி கட் பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க இந்த ஒரு 1/2 inch மட்டும் இது மாதிரி கட் பண்ணிடுவாங்க முன்ன கூடியே கட் பண்றவங்களா இருந்தா ஆனா அது தேவை இல்ல நீங்க இரண்டாவது கட் பண்ணிட்டா போதும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் உடைய ஜாயிண்ட் வந்து இது மாதிரி தான் நீங்க பண்ணணும் இந்த 1/2 inch வந்து டிஃபரண்டா தான் கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நாம வழக்கம் போல இந்த waist round நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேப் இங்க இருந்து இங்க வந்தது மார்பு சுற்றளவு சென்டர்ல வந்தது ஹிப் அதுக்கு அடுத்து இங்க வந்து waist round இப்ப நார்மலா இந்த மார்பு சுற்றளவு வந்து நாம எந்த இடத்துல வந்து வைப்போம் நாம 7 inch இந்த இது அளந்தோம் இல்லையா என்ன அளந்தோம் ஆர்ம் ஹோல் உடைய ஹைட் இந்த இடத்துல தான் மார்பு சுற்றளவு வந்து நாம அளப்போம் ஓகேங்களா அப்போ இந்த ஹிப் round ன்னு ஒன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அது மேல இருந்து எவ்வளவு தூரத்துல வரணும் அப்படிங்கறதை நீங்க ஷோல்டர்ல இருந்து ஜாயின் இந்த ஹிப் round எங்க இது ஆகுதோ அத நீங்க பாத்துக்கணும் நம்மளுடைய அலௌ Dressல ஆனா நாம சொல்றது என்ன ஹிப்போட சைஸ்ன்னு தான் சொல்லுவோம் மேல இருந்து என்ன ஹைட்ல வருது அப்படிங்கறதே சேர்த்து குறிச்சா மட்டும் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான இடத்துல வரும் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் waist round-ம் ஷோல்டர்ல இருந்து இது எந்த இடத்துல இந்த waist round மீட் ஆகுது இந்த 22 inch பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு அளவுகள் நீங்க அதில இருந்து அடிஷனலா எடுக்கணும் ஓகேங்களா நம்ம நார்மலா சொல்றது மார்பு சுற்றளவு ஹிப் round waist round ஆனா இதெல்லாம் மார்க் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு அளவுகள் தேவை அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நீங்க ஒரு காலர் neck கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணீங்கனா ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு ஃபினிஷிங்கா நீட்டா பெர்ஃபெக்ட்டா அழகா வரும் அதனால நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஓகே நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் யூஸ்புல்லான வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் போடுங்க